வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு குழந்தைக்கு அந்தரங்கம்னா என்ன இருக்கணும், என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக சர்ச்சுக்கு போயிட்டு அந்த பாஸ்டரையோட ப்ரீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்கறதுக்கு. அவங்களுடைய வார வார சண்டே நான் அதை மிஸ் பண்ணவே விரும்ப மாட்டேன். அண்ட் குரான் கேட்கறதும் சரி, நம்ம சிலப்பதிகாரம் படிக்கிறதுலேருந்து ராமாயணம் படிக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே என்ன எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்குதுன்றதை கற்றுக்கிறதுல வந்து ரொம்ப அதிகமான உடன்பாடு உண்டு, ஈடுபாடும் அதிகம் அப்படி நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க. அந்தரங்கம் அப்படின்னு ஒரு டாபிக் பற்றி பாஸ்டரையா பேசினாங்க. அது நிச்சயமாக நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்பினேன். இது நான் வந்து அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், என்னோடய குழந்தைங்களுக்கு நான் எப்படி டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் கிட்ஸ்க்கு டீச் பண்ணுறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எனக்குள்ள எனக்கும் சின்ன அடிக்கடி ஒரு இஷ்யூஸ் இருந்திருக்கு. என்னென்னா, நான் வந்துட்டு எங்கேயாவது ஒரு லென் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு ஒரு தேவையில்லாத பொருள், அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு தேவையே படாது, ஆனால் அவங்க வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பேசி விற்றுருப்பாங்க. அதை வாங்கி வந்ததுக்கு வாங்குறவருக்கு வாங்கக்கூடாதுன்னு போவார், சும்மா சுற்றி பார்க்கலாம், நானும் இன்னும் சும்மா அந்த எக்ஸிபிஷன் சுற்றி பார்க்கலான்னு போயிட்டு தேவையே இல்லாத ஒரு 10 பொருள் நம்மளை கன்வின்ஸ் பண்ணி விற்றுருப்பாங்க. வீட்டுக்கு வந்து இதை நம்ம யூஸே பண்ண போகிறதுல வேஸ்ட்டாக வாங்கிட்டோம், அவன் பேசுகிறோம் நம்மளும் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு நிறைய தடவை நம்மளுக்கு வேணாம்னு சொல்கிறதுக்கு யோசனையாக இருக்கும். வீட்டுக்கு வந்தப்பறம் நானும் இல்லைனு ஒரு டிசைட் பண்ணோம். என்னென்னா, வெளியே போகும்போது வெற்றியாக தோல்வியான்னு சொல்லிட்டு சிம்பிள் மட்டும்தான். என்னென்னா, இப்போ லைஃப் ஸ்டைல் போகிறேன்னா நான் இது மட்டும்தான் வாங்கணும்னு நினச்சிட்டு போகிறேன். அதை மீறி ஒரு பொருள், இப்போ நான் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கணும், ஒரு ஐப்ரோ பென்சில் வாங்கணும், இல்லைனா ஐலைனர் மஸ்காரா வாங்கணும்னு நினச்சிட்டு போகிறேன்னா, அந்த 4 பொருள் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தால் நான் வெற்றி. அங்கே இருக்கிற ஒரு ஆள் என்னை பேசி கன்வின்ஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் வாங்க நினைக்காத 5வது ஒரு பொருள், அதை நான் உபயோகமாக படுத்த மாட்டேன். வாங்கிட்டு சே இதை வேஸ்ட்டாக வாங்கிட்டு வந்துட்டோமே, இது நம்ம வாங்காமல் வந்திருக்கணும் தானே, நம்ம வந்துட்டு இது தேவையெல்லாம் வாங்கிட்டோமே, காசு வேஸ்ட் பண்ணிட்டோமோ, 4-5 நாள் அதை பார்த்து பார்த்து புலம்புறது. அப்போ வந்துட்டு வந்து நம்ம வந்துட்டு லென் கேட்பாங்க வெளியே ஷாப்பிங் முடிச்சது வெற்றியாக தோல்வியாக இப்படின்னு காமிக்கிறது ஒரு கெத்தாச்சு. அப்போ வந்து என்ன சொல்லி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னா, அந்த சக மனுஷன் அவங்களுக்கும் மனுஷங்க தான், அவங்களுக்கு எதுவும் சூப்பர் பவர் கிடையாது, சக்தி கிடையாது, கொம்பு முளைச்சு இல்லை, அவங்க வானத்துலேருந்து வரல, ஜஸ்ட் அவங்களோட ஒர்க் வந்து நம்மளை வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அந்த மாதிரி உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கு நீ ஈல்ட் ஆகிட்டா நீ தோத்துட்ட அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நீ ஈல்டு ஆகலைன்னா நீ ஜெயிச்சிட்ட அவங்க தோத்துட்டாங்க. ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் இப்படி ஸ்டார்ட் பண்ணும். 2007 இட் டாட் மீ திஸ் லெசன். அண்ட் 2018 நான் இப்போ சொல்வேன், ஐம் நான் ஜெயிச்சிட்டேன். என்னென்னா, இன்னொரு ஒரு மனுஷங்களுடைய பேச்சோ அவங்களுடைய வார்த்தைகளோ என் மனதில் எந்த தாக்கமும் ஏற்படுத்தலை, என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, நான் ஜெயிச்சிட்டேன். இந்த விஷயத்தை வெறும் ஷாப்பிங்கில் இல்லைன்னு எனக்கு டீச் பண்ணார். இது என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். நான் எல்லா விஷயத்துலையும் ஒரு விஷயம் யாரும் நினச்சா என்னை மாற்றிட முடியாது. நம்ம வந்து இப்போ பாருங்களேன், லெனினே தாடி வச்சுருக்காரு. நீங்கள் வந்து 4 தாடி நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னோடனே, சரி நல்லா இல்லை பொருள் போய் எடுத்துமோல்ல, ஆனால் அது கிடையாது, அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் அதான் ஜெயிச்சிட்டிங்களா தோத்துட்டிங்களா, ஜெயிச்சிட்டிங்களா தோத்துட்டிங்களான்னு எனக்கு அவருக்கு போட்டி போயிட்டே இருக்கும். இன்னொருத்தவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. நான் ஒருத்தவங்களுக்கு இறக்கப்பட்ட 1000 சும்மா கூட கொடுக்கலாம், ஆனால் என்னை ஏமாற்றி 100 ஒருத்தவங்க வாங்கிட்டு போகக்கூடாது. இதை ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லையும் நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளை ஈஸியாக பேசி கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஏமாந்துட்டோமோ, நம்மளை ஏமாற்றிட்டோமோ, அது சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் இருக்கலாம், ஒரு ஷாப்பிங்கில் ஆரம்பித்து ஒரு பணம் நகை எது வேணால் இருக்கலாம். அதனால எங்களுக்குள்ளே இந்த இன்னொருத்தவங்க 4 பேசிகிட்டே இருந்தால் நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. இதில் ஸ்ட்ராங்கான அப்புறம் மன ஒருமைப்பாடு அண்ட் கிளியர் ஆஃப் தாட்டு டெசிஷன் மேக்கிங்கில் யாரும் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதே இல்லை. இது என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணும். எல்லாரும் ஆஷாக்கா சொல்லிட்டா அது வந்து நம்ம அது மனசுக்குள்ளே போயிடுது. ஒரு விஷயம் நீங்கள் சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்குது, ஆனால் அது டீப் மைண்டில் போய் நான் பேசுகிற சென்டென்ஸ் எனக்கு திருப்பி பேசி காமிக்கும் போது எனக்கு அது ஒரு என்னோடய கம்ப்ளீட்னஸ் நான் கொடுக்கணும் உங்கள் எல்லாருக்கும், ஃபேமிலி முதற்கொண்டு உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில். அப்போது ஒரு குழந்தைக்கு நீங்கள் என்ன டீச் பண்ணுவீங்க, அந்தரங்கம்னால் என்ன டீச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. இது கிறிஸ்துவ மதத்துலேயும் இருக்குது, இந்துவிசம்ல இருக்குது, முஸ்லீம்ல எல்லா மதத்துலேயும் இருக்குது. நீங்கள் உங்களோட வலது கை கொடுக்கறது, நம்ம செய்கிற தான தர்மங்கள் தான் அந்தரங்கமாக. நான் ஏன்னா நிறைய நம்ம பார்த்துருப்போம், ஒரு கோயிலில் ஒரு கிரில் கேட் கொடுத்துருப்பாங்க, ஒரு டியூப்லைட் கொடுத்துருந்தா கூட உபயம்னு போட்டு பேர் எழுதுகிற சமுதாயத்துக்கு தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீங்கள் செய்கிற ஒரு பொருள், ஒரு தானமோ ஒரு தர்மமோ, நீங்கள் 4 உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொலீக்ஸ்க்கு 4 அது தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் செஞ்சதோட புண்ணியம் இங்கே முடிஞ்சிருச்சு, அது வந்து கடவுள் கணக்கில் வராதான். நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் உங்களோட சக மனுஷனுக்கு தெரிய வேணாம், ஆண்டவருக்கு தெரிஞ்சால் போதும்னு நினச்சி செய்கிற தான தர்மம் மட்டும்தான் உங்களோட புண்ணியம் தர்ம கணக்கில் போகுமா. நான் இவ்வளோ தான தர்மம் செஞ்ச
செஞ்சேன் ஆனால் எனக்கு என்ன நல்லது நடக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் செஞ்ச எல்லா தான தர்மங்களும் உங்கள் ஊர் மெச்சுக்கணும், பக்கத்தில் உங்கள் பேசணும், மனுஷங்க சொல்லணும், அவங்க சொல்லணும், இவங்க சொல்லணும் அப்படின்ட்டுன்னு நம்ம பண்ணியிருப்போமா? அப்படி பண்ண எதுவுமே நம்மளோட தர்ம கணக்குலையோ நம்மளோட புண்ணிய கணக்குலையோ வந்து சேரவே சேராது. எந்த தான தர்மமும் நம்ம சக மனுஷங்களுக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், என்னன்னா பாராட்டணும், நம்மளை பயங்கரமாக புகழ்ந்து பேசணும், நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லணும்னு, நல்ல பேர் எடுக்கணும்ட்டுன்னு ட்ரை பண்ணி ஓவர் ரியாக்ட் பண்ணுறது. நான் இந்த அஸ்வின் கிட்டே ரொம்ப பார்த்தேன். என்னென்னா வந்து சொன்னால், அம்மா என் ஃப்ரெண்டு கிரி வந்து சொன்னால், நீ வந்து ரொம்ப நல்ல வேண்டான்ட்டுன்னு சொன்னான்னு சொன்னான். எதுக்காக சொன்னான், இல்லை நீ வந்து உனக்கு இல்லைன்னா கூட ஸ்நாக்ஸ் எங்களுக்கு கொடுத்துறேன். இது பேர் நல்லவே கிடையாது அஸ்வின். ஷேரிங் இஸ் டிஃப்ரெண்ட். நான் வச்சுருக்கிற ஒரு ஸ்நாக்ஸை என்னோடய கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறது வித்தியாசம். அவனுக்கும் பகிர்ந்து நான் சாப்பிட்லாம், எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்லாம். ஆனால் உனக்கு நான் பயங்கர நான் ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸ், ரொம்ப குட்டியாக இருக்கும் அஸ்வின், ஹைட் ஆகணும் ஹைட் ஆகணும் ஹைட் ஆகணும்னு எனக்கு வந்துட்டு நான் உனக்கு டயட் கரெக்டாக ஒரு சார்ட் போட்டு மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். ஆனால் அந்த டயட்டை நீ எடுத்துக்காம, நீ ரொம்ப நல்ல வேண்டாம், நீ கேட்டோடனே கொடுத்துருவேடா, நீ ரொம்ப ஸ்வீட்டா அப்படின்னு சொன்னோடனே அதை நீ அவனுக்கு கொடுத்து நீ சாப்பிடாமல் இருக்க பார்த்தியா, அது பேர் வந்து தானமோ தர்மமோ ஷேரிங்கோ கிடையாது, அது பேர் வந்து ஏமாளி. ஸோ ஒருத்த உன்னை பாராட்டா வஞ்ச புகழ்ச்சியா இல்லை உன்னை வந்து புகழ்ந்து நீ பேசுனா, நீ அதுக்கு மயங்கி ஈல்டாகி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன்னா நீ தோற்று போயிட்டேன்னு அர்த்தம். ஸோ நீ ஒருத்தவனுக்கு ஷேர் பண்ணலாம், நீ ஷேர் பண்ண நினச்சா எக்ஸ்ட்ரா நிறைய கொண்டு போய் ஷேர் பண்ண. ஆனால் நீ உன்னை ஏமாற்றி ஒருத்தவங்க ஒருத்தருந்து ஒரு பொருள் வாங்கக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளை ஒருத்தவங்க ஏமாற்றி நம்ம கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க. நம்ம இப்போது தெரசா நிறைய தடவை நான் தெரசாக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு பொருள் கொடுத்துருப்பா, எப்படி திருப்பி கேட்கறது, திருப்பி கேட்டால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சங்கடப்பட்டு பல தடவை கேட்காமல் வருவாள். நான் அப்புறம் அவளை உட்கார வச்சு நான் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை நீ வந்து இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போனால் தட்ஸ் ஃபைன். ஆனால் நீ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அவங்க திருப்பி கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஐயோ இவ திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிதான் நம்மகிட்ட கொடுத்தா நம்ம இவளை ஏமாத்திரமே, இல்லை இவ தப்பாக நினச்சிக்குவாளோ, இதெல்லாம் எதுவுமே உன் ஆப்போனன் நினைக்காதப்ப நீ அவங்கள தப்பாக நினைக்கிறாங்க சங்கடப்படுறான்னு யோசிக்காது. நீ வந்து இதை நான் கொடுத்தனே எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு கேட்டு வாங்கிக்கோ, இல்லைன்னா அவங்க வந்து உன்னை ஏமாற்றி அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். நீ அப்போ அது நீ ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் உன்னை ஏமாற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ குழந்தைங்களை உட்கார வச்சுருப்பேன், தெரசாக்கு அவைலபிள், அஸ்வினுக்கு அவைலபிள், ஐஷுக்கு அவைலபிள், அந்த மாதிரி என் குழந்தைங்களை உட்கார வச்சு இது ஒரு கிளாஸாக நான் டீச் பண்ணேன். ஏன்னா நான் 35 வயசில் இல்லைன்னு சொல்லி கொடுத்து மாற்றிக்கிட்ட விஷயத்தை என் குழந்தைங்க 5 வயசில் மாற்றிக்கணும்னு நினச்சேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கும், இது நம்மளே நம்ம அனலைஸ் பண்ணிக்க வேண்டிய டைம். ஸோ வாரத்தில் ஒரு நாள், அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு நாள் ஒரு சண்டே எடுத்துக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கவுன்சிலிங், என்ன மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது எப்படி மாற்றிக்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட்க்கு, அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்தை லைஃப்பில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பேசிக் திங்ஸ். என்கிட்ட கேட்டே இருப்பாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ கரெக்டாக அவங்களை கொண்டு வரீங்க அப்படின்னா, நான் ரூல் நம்பர் 5 எழுதி செவத்தில் ஒட்டிடுவேன், ஐஷுக்குனால ஒட்டிடுவேன். ரூல் நம்பர் 1, நீ அலையக்கூடாது. ரூல் நம்பர் 2, நீ வெளியிடங்கள் போனால் கத்தக்கூடாது. ரூல் நம்பர் 3, உனக்கு வேணும்னா நீ அம்மா கிட்ட கேட்டு நான் வாங்கி தருவேன். நான் நோ சொல்லிட்டா செகண்ட் டைம் நீ கேட்கக்கூடாது, உனக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 ரூல் அவங்க ஓவர் ஸ்டேஜில், இது வந்து ஃபஸ்ட்டு அவளோட ஃபஸ்ட்டு 4 வரைக்கும் இதை எழுதி ஒட்டியிருந்தேன். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே அங்கே நிற்க வச்சு ரூல் நம்பர் 1 நான் படிச்சுக்கிட்டே வருவேன். ஒரு 100 அப்புறம் அவள் வந்து ரூல் நம்பர் 1 வச்சுனா அவளுக்கு படிக்க தெரியலனாலும் இதான் ரூல்னு மனப்பாடமாக தெரிஞ்சிடும் இல்லையா, அவள் சொல்ல ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளில் அவங்க அதை யூஸ் ஆயிடுவாங்க, அதே பழக்கத்தை பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ உங்கள் குழந்தைக்கிட்ட ஒரு பழக்கம் ரொம்ப மோசமாக, தலையை முட்டிக்கிறான், அடம் பிடிக்கிறான், வெளியே எடுத்துக்கணும், பிடிவாதம் பண்ணிக்கிறான், இல்லை மானத்தை வாங்குறான், இல்லை ஒழுங்காக டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணனா, இந்த 5 விஷயத்தை நீங்கள் ரூலாக எழுதி போட்டுட்டு நீங்கள் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது, கத்தக்கூடாது. அந்த 5 விஷயத்தை டெய்லி படிக்க மட்டும் வச்சுட்டே வாங்க. குழந்தை ஒரு விஷயத்தை படிச்சுட்டே இருந்து ஒரு விஷயத்தை கெட்டே இருந்தால் அது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருவாங்க, அதுவாகவே மாறிடுவாங்க, அவங்க மீறி பண்ண மாட்டாங்க. மீறி பண்ணும்போது இப்போ ஐஷி வந்து இடத்துல போய் அலைஞ்சானா, நான் அவகிட்ட ரூல் நம்பர் 1 மட்டும்தான் சொல்லுவேன், வெளியிடத்துல போய் அலையாதன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது குழந்தைங்களை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அண்ட் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் அந்தரங்கம்ன்ற விஷயம் வந்து நீங்கள் மித்தவங்களுக்கு செய்கிற தான தர்மங்கள் உங்களோட அந்தரங்கமான ஒரு விஷயம், அந்தரங்கமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய கோட்பாடுகளில் இதுவும் ஒன்று அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன். நன்றி.